അമ്മയുടെ സേവനങ്ങൾ ചെയ്യുന്നതിനു പാതയെ കാട്ടുവരും കണ്ടൻ എല്ലാം കണ്ടായി കണ്ടനെല്ലാം അവന് ദുരന്തമേയില്ല എല്ലാത്തക്കും മേലെ എടുക്കണം കണ്ടൻ അന്ന് കണ്ടനെ കരുണെ നമ്മൾ മേലെ ഇരുന്ന പോലും അല്ല പാത നമ്മൾ മേലെ ഇരുന്ന പോലും அந்த பாதம் அங்கே இங்கெல்லாம் போகும் இந்த பகவானோட பாதம் நம்ம மேலே இருந்தால் போதும் நம்ம பாதம் அங்கே இங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் கடலில் அலைகள் மாதிரி எப்போ அலை பாயும் நம்மளோட மனசு அப்படி இருக்கக்கூட மனசில் பகவான் நிறைவாக இருக்கிறார் இல்லை அது கொஞ்சம் உணர்ந்து பார்த்தா அது ரொம்ப நல்லது தெரிய வரும் இல்லையா அந்த பழம் நம்ம பார்த்தீங்களா நீங்கள் இந்த பழத்தோடு இருந்தால் பழம் சாப்பிட்டாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும் எதையோ நினச்சிக்கொண்டு இந்த பழத்தை சாப்பிட்டு இந்த பழமோட டேஸ்ட்டாக இருக்கா அந்த டேஸ்ட்டு நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது அதுதான் சொல்லி சொல்லுவேன் எப்போவும் நம்ம மானசீகமாக கொஞ்சம் ஆழமாக சந்தர்ப்பம் பண்ணி பாருவோம் உங்கள் தாயாகவும் உங்களின் தந்தையாகவும் உங்களின் சத்குருவாகவும் உங்களின் கண் கண்ட கடலாக கடவுளாகவும் அவர்களுக்கு காட்சி கொடுப்போம் வேதமே இருக்காது நீங்கள் குழந்த மாதிரி இருப்பீங்க அப்போ நீங்கள் ஒரு கர்ப்ப குழந்த மாதிரி இருப்பேன் அப்படிதான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு பகவான் நமக்கு நிறைய கிடைக்கும் நம்ம அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற குழந்தை எப்படி அந்த தாயை ஒட்டி இருக்கிறோமோ அந்த தாய்க்குள்ளே இருந்த அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை இருக்குன்றதோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அந்த குழந்தை அந்த தாய்க்கு கூட தெரியாதவர் நம்ம குழந்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அது மாதிரி நம்மளெல்லாம் ஆழமாக பகவானில் நிறைவாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அதுதான் இருக்கின்றது உண்மையில் ஆனால் நம்மளுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு மேலே என்ன இருக்கிறதுலாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அது இருக்கிறார் மலை மேலே முருகன் இருக்கிறார்ன்ற போல குன்றதோறும் குமரே நிற்கிறார் இந்த பழத்துக்கு மேலே கூட அவர் தான் இருக்கிறார் அதுதான் இது நல்லா இருக்கு அதான் இது அழகாக இருக்கு அதான் இது டேஸ்ட்டாக இருக்குது அது ரெண்டாக இது சத்தம் இருக்கு அதனால் எல்லாத்துக்கும் மேலே அந்த உண்மை இருக்கு அதை உணர்ந்து வாழ்ந்தால் போதும் அதில் நம்ம சமர்ப்பணமாக இருக்க வேண்டும் கடவுளை நம்ம வச்சு கும்பிடுவோம் ஆனால் வாழ்த்தி வணங்கி வாழ்ந்தோம் அது வாழ்த்தணும் அதை வாழ்த்த வேண்டும் அதை வணங்க வேண்டும் அதனுடன் வாழ வேண்டும் இதை வச்சு கும்பிடுவோம் எங்கே வச்சு கும்பிடணும் மனதில் வச்சு கும்பிடுவோம் அப்போதான் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக வரும் ரொம்ப மனதில் மனதளவில் நல்லதான் நிறைவாக இருக்கக்கூடியதான இதில் எப்போ நல்லா இருக்கிறது இப்படி ஒரு அழகான ஆலயங்கள் இந்த சன்னிதானத்திலுமே அமைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு காரணம் உங்களுடைய எல்லாம் மனம் நிறைவான பக்தி தான் காரணம் பகவானில் ரொம்ப பிரேம பக்தி இருக்கு அதனால தான் எல்லா கஷ்டத்தையும் ஒதுக்கி வச்சு பகவானுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பகவான் வாழ வேண்டும் பகவானுடன் நம்ம எல்லோரும் வாழ வேண்டும் அல்லவா ராமர் ஜெயிக்க வேண்டும் அப்போதான் அனுமானத்தில் ராமருடன் வாழலாம் ராமர் தான் ஜெயிக்கணும் அதுக்கு தான் கல்மாரோட உதவி பண்ணலாம் அது மாதிரி நம்மளோட பக்தி என்னென்ன அந்த பக்தியில் பகவானை வாழ வைக்க எங்க பக்தி நிறைவாக இருக்கின்றதோ அங்கதான் பகவான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹனுமானுக்கு வெளியில் ராம வாழவில்லை ஹனுமானுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பக்தருக்குள்ளதான் பகவான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய பகவானை பக்தன் நினைக்கும் இடத்திலெல்லாம் பார்க்கலாம் பக்தன் எங்கேயெல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அங்கேயெல்லாம் பகவானை தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட நம்ம பகவானை வச்சு வணங்கிட்டு இருக்கிறோம் உங்கள் மனதளவில் அவ்வளோ ஆழமாக இருக்கிறபடியாக தான் எங்கேயும் வணங்கி கொண்டு இருக்கிறீங்க எங்கேயெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கேயெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் ஆதாரம் நம்மளுக்கு ஆழமான பக்தி பகவானில் நிறைவாக இருக்கின்றது விசேஷமாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதிலெல்லாம் நம்ம நிரந்தரமாக இருக்க வேண்டும் நம்மளோட கோவிலுக்கு திருவிழாவுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது டிவோஷனில் வருஷத்தில் ஒரு நாளைக்கு திருவிழா வரும் அப்போ போய் கும்பிட்டு போகக்கூடாது
அந்த சங்கல்பம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். எப்பவுமே அந்த சங்கல்பத்தோடு தான் இருக்க வேணும். சமையலறையில் சமைக்கும் போது கூட உங்களுக்கு பகவானோட சிந்தனை தான் இருக்க வேணும். அப்போ தான் சமைக்கிறதுலாம் பிரசாதம். பூஜாலையில் போயிட்டு விளக்கேற்றும் போதும் பகவானுடைய சிந்தனை நிறைவாக இருக்க வேண்டும். சமையலறையில் சமைக்கும் போதும் பகவானுடைய சிந்தனை நிறைவாக இருக்க வேண்டும். எல்லா அறைகளுக்குள்ளேயும் பகவானை நீங்கள் வச்சு விளங்கி வாழ வேண்டும். பகவானுக்கு இன்னொரு செப்பரேஷன் வேண்டாம். நீங்கள் எங்கெல்லாம் சங்கல்பம் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அவர் ஒதுக்கி வைக்க முடியாது. முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கவும் கூடாது. பகவான் அங்கே ஒதுங்கி இருக்கோன்னு சொல்லக்கூடாது. அவர் எப்பவும் தேவைப்படும். எங்கேயாச்சும் ஒரு நம்ம நடந்து போயிட்டு இருக்க பால் இரும்பு கடிச்சா யாரை கூப்பிடுங்க? ஐயோ அம்மான்னு கூப்பிடுங்க. அப்போ கனவு தானே ஒளி தருமோ. அப்போ உங்களை ஹிருதயமளவில் அது நிறைவாக நீங்கள் ஸ்தாபனம் பண்ணணும். பிராண பிரதிஷ்டா, உங்கள் பிராணனுக்குள்ள அது நிறைவாக இருக்க வேணும். பிராணனுக்கும் பகவானுக்கும் பேதம் இல்லை. அதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கின்றது. அந்த பரமாத்மாவை உணர்ந்து அந்த பரமாத்மாவை வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்க வேணும். அதுதான் பிராமணா. அந்த பிராமண சேவையில் பகவான் ஆனந்தமாக இருப்பார். நீங்க பகவான் உணர்ந்து பகவானுக்கு சேவை பண்ணணும். அப்பதான் பகவான் சந்தோஷமா இருப்பார். அதுதான் பிராமணா. பிரம்மத்தை உணர்ந்து அந்த பிரம்மத்தை வாழ வைக்கும் பாவமாக்கும் பிராமணா. அதுக்குத்தான் நம்ம எல்லாரும் ஒரு முடிகிற அளவுக்கு நம்மளெல்லாம் நம்மளுடைய சமயத்தை நம்ம காப்பாற்ற வேண்டும். நம்மளெல்லாம் சைவ சமயம் அல்லவா? அப்படி ஒரு மகத்தோரமான மகர்ஷிகளுடைய சந்தர்ப்பத்துக்குள்ளே இருந்து தான் நம்மளெல்லாம் உருவம் எடுத்திருக்கின்றோம். அதனால அந்த ரிஷி பாரம்பரியம் நம்மளுக்குள்ளேயெல்லாம் நிறைவாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் சுவாமி இப்போ சொல்லுவேன், நம்மளெல்லாம் கடினமான விரதத்தோடு தான் வாழ வேணும். சாப்பிடாமல் இருப்போம் என்று சொல்லவில்லை. விரதம் என்பது சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது. சாப்பிட்டு இருந்தாலும் நீங்கள் விரதத்தை எடுக்கலாம், விரதம் பிடிக்கலாம். விரதம் என்பது விருதமான பாவங்கள் இல்லாமல் சுகிருதமான பாவத்தோடு இருக்கிறது தான் விரதம். சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் நமக்கு கடவுளோட ராசி கிடைக்காது. சுகிருதமாக இருக்க வேணும். விகிருதமான பாவத்தை வெளியில் காட்டாமல் ராவண கம்சம்லாம் வெளியில் வரக்கூடாது. பிரம்மா கிருஷ்ணெல்லாம் வெளியில் வரணும். எப்போ அந்த அளவுக்கு நம்மளெல்லாம் பவ்யமான பாவத்தோடு இருக்க வேணும். அவ்வளோ